புள்ளி ஏழுல இருந்து ரெண்டாவது கணக்கு எடுத்துக்கொண்டு தீர்வு காண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பல்லுறுப்பு கொடுத்துருக்காங்க, 3x² + 8x² + 8x + a பல்லுறுப்பு கொடுத்து அதுக்கான காரணி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க s² + x + 1 அப்படின்னா இந்த ஏன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக இதை சிறுவகுப்பில் அதாவது கீழ்வகுப்பில் படிச்சிருப்பீங்க, 9வது வகுத்தல், அந்த வகுத்தல் முறையை பயன்படுத்தி எதுவுமே விலை காணலாம். என்ன பல்லுறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3x² 8x² + a கொடுத்துருக்காங்க. காரணி எங்கே எழுதிக்கிறோம், s² + 1. இந்த பல்லுறுப்புக்கோவையை காரணியால் வகுத்தோம்னா ஏன் மதிப்பு எதுவுமே கிடைக்கும். உங்களை படிச்சிருப்பேன் நினைக்கிறேன், 3x³ s² 3 வரும், s³ s² வந்து எஸ் கிடைக்கும். அப்போ 3x இங்கே போட்டிருக்கோம், பெருக்க வேண்டியதுதான் 3x³. அதே மாதிரி 3x x மல்டிபை பண்ணோம்னா நம்ம 3x² கிடைக்கும். 3x 1 மல்டிபை பண்ணோம்னா 3x கிடைக்கும். கழிக்கணும் அப்படின்னா குறி மாற்றணும் தெரியலாக இருக்கும், குறி மாற்றாச்சு ஃபஸ்ட்டு டைம் கேன்சல் ஆகிடும். 8x² 3x² போச்சுன்னா 5x² வெரி குட். அதே மாதிரி 8x -3x போச்சுன்னா 5x. அந்த ஏவை கீழே இறக்குறோம், அதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பிறகு என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட் டைம் 5x², அங்கே வர ஃபஸ்ட் டைம் வந்து s², இதை வகுத்து என்ன கிடைக்கும், 5 பெருக்கணும், 5x² அப்படியே வழக்கமாக பெருக்க போய்தான், 5x 5x. பிறகு 5 × 1 = 5, குறி மாற்றணும், ஏன்னா கழித்தல் ஃபஸ்ட்டே போகிறோம், குறி மாற்றணும். ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம கிடைக்கிறது a - 5g = 0, a - 5g = 0. எனவே a மதிப்புனா 5. ஓகே, நன்றி.